ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசால் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கோங்க, கடுகும் உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாங்க. அது காஞ்சதுக்கப்புறம் இப்போ பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம வந்து பொரி எடுத்து வச்சுருக்கோம், பொரியை வறுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க, பொரியில் உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு இதில் பத்தாதுங்க, உப்பு போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நீங்கள் தேங்காய் நெல்லை செஞ்சு பாருங்கள். பொரி இப்போ நல்லா வறுத்துட்டங்க, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி கீரை இதை மூணையும் எடுத்துக்கலாம். அது மூணையும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பிசறி வச்சுக்கலாம். இப்போ பொரி வறுத்ததுக்கப்புறம் மேலே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டு வறுத்த பொரியை தனியாக வச்சுக்கலாங்க. கேரட்டும் வெங்காயம் நம்ம போடுறப்ப பொரி வந்து நவுத்து போயிடும், தேவைங்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.